வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கண் நோய்க்கு, கண் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏன் வருது, என்ன காரணத்தினால நம்ம இவ்வளோ பலகீனமாக இருக்குது, கண் பார்வை ஏன் மங்குது, கண் பார்வையில் ஏன் கிட்ட பார்வை தூர பார்வை அடிக்கடி வந்து மாறி மாறி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அது ஒரு சத்து குறைவுனால வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க 70 வயசு 80 வயசுக்காரங்களாம் கண்ணாடி போட மாட்டாங்க. இந்த கண்ணுக்கு தேவையான சத்துகள் குறைபாடு ஒரு காரணம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சூழ்நிலைகள் இது ஒரு காரணம். அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீனகுனு அலைஞ்சிக்கிட்டு இருக்க இந்த மக்களுக்கு முன்னால் நம்ம அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான 2 மூலிகைகளை மட்டும் நீங்கள் வந்து கையாளுங்க, அது பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும், உடனே கொடுக்கும். நீங்கள் பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடையில் நீங்கள் போங்க. போனீங்கன்னா தாண்டிக்காய்னு கேளுங்க, தாண்டிக்காய் தோடு, அந்த தாண்டிக்காய் காயாக தான் இருக்கும், அதை உடச்சிங்கன்னா அந்த தோடை தான் நமக்கு எடுக்கணும், அந்த கொட்டையை தூரம் போட்டுடணும். இது ஒன்று, சரியா? அடுத்தாக்கில் விஷ்ணு கிரந்தி அப்படின்னு ஒரு மூலிகை செடி இருக்குது, அந்த மூலிகைகளுடைய பொடிகள் இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி தாண்டிக்காய் பொடியும் இன்றைக்கி கிடைக்கும். இந்த ரெண்டு பொடியையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க, வச்சுட்டு சிட்டிக்கு அளவு எடுங்க, எடுத்து டீத்தூள் அவிக்கிற மாதிரி அவிச்சு வடிகட்டி பால் சேர்த்து குடிக்கலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 1 பொழுது அல்லது 2 பொழுது, எந்த விதமான பக்க விளைவோ சைடு எஃபெக்டோ எதுவுமே கிடையாது. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்குமே பெரிய மாமருந்து. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வையை வந்து திருப்பி வந்து சக்தியை கொடுக்கும், கண்ணுக்கு தேவையான எனர்ஜியை ஃபுல்லாக திருப்பி வந்து கொடுத்துரும். கண் பார்வை வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். அதை நீங்கள் கண்ணாடியை கழட்டிட்டு நீங்கள் வந்து திருப்பி பழைய மாதிரி நிலைக்கு மாற்றி விடக்கூடிய சக்தி வந்து இந்த மருந்துகளுக்கு இருக்குது. எதுக்கு? இந்த ரெண்டு மூலிகை தான். அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு பாருங்கள், அதையும் கரிசலாங்கண்ணி கீரையும் சிறுகீரையும் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வாங்க மத்தியான நேரத்தில் சாப்பாடு. அது போக தோல் செருப்பு இருக்கு பாருங்கள், அதை அணிஞ்சிட்டு வாங்க. ஃபோம்னு அதான் வந்து இந்த சாதாரண ரப்பர் செருப்பு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் தோல் செருப்பு விலை கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும், கம்பெனி செருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, லோக்கல் செருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு தோல் செருப்பு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா கண் பார்வை வந்து அதிகப்படும் அப்படிங்கிறத வந்து ரிக்கார்டிக்கலாக வந்து நாங்கள் பார்த்துருவோம். இது வந்து எப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு சமூக தொண்டுக்காக ஒரு குக் கிராமத்துக்கு போயிருந்தோம். அங்கே உள்ள பெரியவங்களுக்கு யார்கிட்டையுமே வந்து கண்ணாடி இல்லை கண்ணில். அப்போ அவங்கள்ட்ட போய் எங்களுக்கு பெரிய ஆச்சரியம், 70 வயசு 80 வயசுக்காரங்க இப்போ நடந்த சம்பவம் அது சொல்கிறோம். அந்த அப்போ அவங்கள்ட்ட போய் விசாரிக்கும் போது அவங்க ஒரே ஒரு விஷயந்தான் சொன்னாங்க, நாங்கள் தோல் செருப்பு தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்கள் ஊரில் அப்படின்னாங்க. 2வது பாயிண்ட் சொன்னாங்க, எங்கள் ஊரில் வந்து டிவி கிடையாது அப்படின்னாங்க. இந்த 2 பாயிண்ட் தான் எங்கள்கிட்ட சொன்னாங்க. அப்போ வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அப்போ தோல் செருப்புக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது அன்னைக்கு தான் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சது. அந்த மாதிரி நிறைய நன்மைகள் இந்த தோல் செருப்பில் இருக்குது. தோல் செருப்பு அணிஞ்சிட்டு வாங்க. இந்த 2 மூலிகையிலையும் ஒன்றா பவுடர் ஆக்கி ஒரு சிட்டிகை எடுத்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வாங்க. தேன்லேயும் சாப்பிடலாம், பால்லேயும் சாப்பிடலாம். அதனால் எதுலேயாவது ஒரு முறையில் நீங்கள் சாப்பிட்டு வாங்க. சைட் எஃபெக்ட் பற்றி எங்கிட்ட எதுவுமே கிடையாது. கண் பார்வையை தெளிவாக்கி விட்டுரும். இதை பயன்படுத்தி பாருங்கள், நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம்.